சென்னையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் 5000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 8 ஈரடுக்கு மேம்பாலங்கள் கட்டப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்திருக்கிறார். நெடுஞ்சாலைத்துறை சார்ந்த அலுவல் ஆய்வுக் கூட்டம் சென்னையில் நடந்தது. தனியார் விடுதியில் நடைபெற்ற கூட்டத்திற்கு பிறகு நிதின் கட்கரி முதலமைச்சர் பழனிசாமியை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது தமிழகத்தின் அரசியல் நிலவரம், பாஜக அதிமுக கூட்டணி குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. பின்னர் தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற திருமண விழாவில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் நிதின் கட்கரியை சந்தித்து பேசினார். முன்னதாக அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் அமைச்சர் நிதின் கட்கரி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது சென்னையில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் நோக்கில் 5000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் துறைமுகத்திலிருந்து புறநகர் பகுதிகளை இணைக்கும் வகையில் சுமார் 8 இடங்களில் ஈரடுக்கு மேம்பாலம் கட்டப்படும் என்று தெரிவித்தார். Can be a beneficial to people from Chennai. At the same time, it can be beneficial for transport of container also, truck transport from port to out of Chennai also. So he assured positively me that with considering the announcement of other minister, he will clear the thing. After that, if the state government give me the permission, we will make a design of international standards, because the cost of this flyover is 5000 crore and we will take it from the international designers. பள்ளி கல்லூரிகளை திறப்பது குறித்து உரிய நேரத்தில் முடிவெடுக்கப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கொரோனா தொற்று குறைந்து வரும் நிலையில் வரும் 31 தேதியுடன் ஊரடங்கு நிறைவு பெறுகிறது. அதே நேரம் பண்டிகை காலம் நெருங்கி வருவதால் தொற்று பரவல் அதிகரிக்குமோ என அச்சம் உருவாகியுள்ளது. இந்நிலையில் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி காணொலி மூலம் ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனையில் துணை முதலமைச்சர் பன்னீர்செல்வம், மூத்த அமைச்சர்கள், சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் மற்றும் உயரதிகாரிகள் பங்கேற்றனர். அப்போது பேசிய முதலமைச்சர் பண்டிகை காலத்தின் போது மிகுந்த விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என அறிவுறுத்தினார். நோய் தொற்று குறைந்துள்ள நிலையில் பண்டிகை காலங்களில் மக்கள் அதிகமாக கூடுவதை தவிர்த்தல், விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் போன்றவற்றை முனைப்புடன் செயல்படுத்த வேண்டும். கோவிட் நோய் தொற்று கட்டுப்பாடு, சிகிச்சை மற்றும் நிவாரண பணிகளுக்காக இதுவரை இன்றைக்கு அரசு செலவு செய்தது 7372.25 கோடி ரூபாய். மருத்துவம் சார்ந்த செலவில் 1983 கோடி ரூபாயும், நிவாரணம் சார்ந்த செலவில் 5389 கோடியும். மேலும் கொரோனா சிகிச்சைக்காகவும் நிவாரண பணிகளுக்காகவும் இதுவரை 7372.25 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் 35 விழுக்காட்டினருக்கு மேல் முகக்கவசம் அணிவதில்லை என்றும் குறிப்பிட்ட அவர், காவல்துறையினர் தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அனைவரும் முகக்கவசம் அணிவதை மாவட்ட நிர்வாகம் உறுதிப்படுத்த வேண்டும் என்றும், நோய் பரவல் இல்லா நிலையை உருவாக்க மாவட்ட நிர்வாகங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தினார். மாவட்டத்தில் திடீர் திடீரென்று அதிகரித்து விடுகிறது, அதையும் கவனமாக மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்த்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு தீபாவளி வருவதற்குள் 100 கீழ் கொண்டு வந்து விட வேண்டும். ஒரு சில மாவட்டத்தில் 100 மேல் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள், அதையெல்லாம் 100 கீழ் குறைத்து விட வேண்டும். இன்னும் சில மாவட்டங்களில் 100 கீழ் இருக்கின்றது, அதை 50 கீழ் குறைத்து விட வேண்டும். 50 கீழ் இருக்கின்ற மாவட்டங்களில் பெரும்பாலும் இல்லை என்ற சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். நோய் பரவல் இல்லை என்ற சூழ்நிலை உருவாக்குவதற்கு மாவட்ட நிர்வாகம் வேகமாக துரிதமாக நடவடிக்கை எடுத்து அதற்குண்டான பணிகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். தமிழக அரசின் திறமையான நடவடிக்கையால் கொரோனா பரவல் படிப்படியாக குறைந்து வருவதாக கூறிய முதலமைச்சர், பள்ளி கல்லூரிகளை திறப்பது குறித்து மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் மருத்துவ வல்லுநர் குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் முடிவு எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். மாவட்ட ஆட்சியர்களை தொடர்ந்து மருத்துவ நிபுணர்களுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தினார். தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், மருத்துவ நிபுணர் பிரதீப் கவுர், சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதில் பொதுத் தேர்வு எழுதவுள்ள 10, 11 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கு திறந்த வெளியில் வகுப்புகளை தொடங்கவும், தொழிற்சாலைகளில் கொரோனா தடுப்பு பணிகள் முறையாக கடைபிடிக்கப்படுகிறதா என ஆய்வு நடத்தவும் மருத்துவ நிபுணர்கள் குழு அரசுக்கு ஆலோசனை வழங்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது. பீகார் சட்டம்